உயர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். பாலை நிலம் போல உலர்ந்த என் வாழ்வில் உயிரின் நதியாக வாரும். எழுவா வருவா இதயம் நீரை மாய்த்து நீ நலமாக்குவாய். விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா. விண்ணக அன்பே உன்னத கனியே உயிரே உணவே இறைவா. விண்ணக அப்பமேவா ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேலிருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். எசாயா 9:6. கடவுள் நம்மை தேடி வரும் அதிசயத்தை விட மிக பெரும் அதிசயம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. அவர் மனிதனாக பிறந்த பாக்கியத்தை விட இந்த உலகம் பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட முடியாது. அவர் நமக்காக பிறந்தவர், நம் பாவங்களுக்கு கழுவாயானவர். அவர் நம்மை நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அன்போடும் அமைதியோடும் ஆட்சி செலுத்துகின்றார். அவரது திருப்பெயரை நாம் மேன்மையாய் போற்றுகின்றோம். வியத்தகு ஆலோசகர் அவர், வலிமை மிகு இறைவன் அவர், என்றும் நம்முடன் வாழும் தந்தை அவர். போர் மேகமும் தீவிரவாதமும் மத பூசல்களும் ஜாதிய பாகுபாடுகளும் கலவரங்களும் சூழ்ந்திருக்கும் இவ்வுலகினை அன்பால் அரவணைப்பவர், அமைதியை ஏற்படுத்துபவர், நிம்மதியை கொடுப்பவர், நிறை வாழ்வை அளிப்பவர். இந்த அமைதியின் அரசர் இயேசு நம் உள் பிறக்க பாவக் கரைகளை அகற்ற வேண்டும். பரிசுத்த உள்ளம் கொண்டிருக்க வேண்டும். பகிரும் நல் மனம் வேண்டும். பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இறைவா நற்கருணை நாதரே, எம் உள்ளத்தில் பிறக்கவா, எம்மை பரிசுத்தமாக்கவா. ஆமீன். இதயம் வளமான நிலமாக்குவோம், இறையை உணவாக்க நிறையாகுவோம். நிலை வாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம். விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா. விண்ணகன்பே உன்னத கனியே உயிரே உணவே இறைவா. விண்ணக அப்பமேவா.